ஸ்ரீ குருப்போ நம. ஆகஸ்ட் மாத இறுதியில ஒரு யோசனை வந்தது நண்பர்களே. பகவத் சங்கல்பத்தினாலும் பெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் பல நூல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எல்லாமே பிரபலமாச்சு. கிரேட் டிமாண்ட் போத் இன் இண்டியா அண்ட் அப்ராட், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அவைகளை அன்பளிப்பாக சில பேருக்கு தரலாமே, யார் வேணா அதை வாங்கிட்டு போட்டோமே அப்படின்னு யோசனை வந்தது. புரியல, அனுப்ப ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு யோசனை வந்தது, நேர்ல எல்லாரையும் வர சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நூல்கள் அத்தனையும் பாணிகிரக கல்யாண மண்டபத்துல மதியம் 2-3 மணிக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு விருப்பத்திற்கு இணங்க எந்த புஸ்தத்தை வேணா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சேன். அப்பயே ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் வாட்ஸ்ஆப்லயும் இது பரவலா போச்சு நண்பர்களே. அங்க எல்லா நூல்களும் அடுக்கி வைக்கப்பட்டன, நூற்றுக்கணக்கில். பரிசேஷனம், ஆச்சமனம், பிரம்ம யக்ஞம், ஆன்மீக தீபிகா. ஜீவன் பிரிந்த பிறகு 12 நாள் செய்யக்கூடிய அபரகர்மா, அதாவது அந்தியேஷ்டி, அதை பத்தி ஒரு புஸ்தகம். பகிஷ்டா தர்மத்தை நாம் ஏன் அனுஷ்டிக்கணும், ஒருவேளை அனுஷ்டிக்காவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு விவரிக்கக்கூடிய ஒரு நூல். அசலான குங்குமத்தை வீட்டில் தயாரிப்பது எப்படி அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு நூல். மகான் அப்பேதீட்சருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு புஸ்தகம், கயா சிராதம். இந்த மாதிரி பல நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டன. சாரி சாரியாக மக்கள் வந்து ஆசை ஆசையா அவளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு போனா நண்பர்களே, மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. இதை விட ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? எனக்கு என்ன நிச்சயம் இருக்காது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பகவானுக்கு நான் வந்து எப்படி நான் கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுப்பேன் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சிறிய வீடியோ தொகுப்பு இப்ப பாருங்களேன்.